Hi, hello friends, அனைவருக்கும் வணக்கம். வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இன்னைக்கு TNTET பேப்பர் 2 30 நாட்களில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முடியுமா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். கண்டிப்பாக முடியும். உங்களால் முடியாதது யாராலும் முடியாது, சரிங்களா? யாராலும் முடியாதது உங்களால் முடியும். நம்பிக்கை கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும், சரிங்களா? நீங்கள் வந்துட்டு வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் உறுதியாக இருக்கணும். நீங்கள் ரெண்டு விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தன்னம்பிக்கையை மட்டும் யாரும் இழக்காதீர்கள், தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் மீது நீங்கள் முதலில் நம்பிக்கை வையுங்கள். ரெண்டு வந்து விடாமுயற்சி. இது ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு வெற்றியாளர், சரிங்களா? கண்டிப்பாக நீங்களும் வந்து வெற்றி அடைய முடியும், எல்லாராலையுமே முடியும். நம்ம எல்லாருமே இந்த ஸ்கூல் புக்கை சிலபஸை படிச்சுட்டு தான் நம்ம 3 டிகிரி 4 டிகிரி வாங்கியிருக்கோம். நான் திரும்ப சொல்கிறேன், இது நம்ம எல்லாமே தாண்டி வந்த பாதைகள் தானே. இது எல்லாத்தையும் உங்களால் திரும்ப படிக்க முடியாதா? 30 நாட்களில் கண்டிப்பாக முடியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் எக்ஸாம் டேட்டை தான் அறிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்கிறது உண்டு. ஏன்னா டிசம்பர் மந்த் நம்மளுக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க, பட் டேட் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. டேட் வந்து சொல்லட்டும், நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்க வேண்டாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே டிசம்பர் 1st week எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்குது, இந்த 30 நாட்கள் படித்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் விடாமுயற்சியோடு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போது தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக என்ன படித்து முடிக்கணும்னா, இலக்கண பகுதிகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். நீங்கள் 6th to 10th வரைக்கும் இலக்கண பகுதிகள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டடாக படித்து முடிங்க. ஆர்டர்வைஸாக படித்து முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் செயல் பகுதிகள் உரையண்டை பகுதிகள்லாம் கம்ப்ளீட்டட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 30 மார்க்குக்கு டார்கெட் பண்ணுங்கள் தமிழில். 30 இல்லை அப்படின்னாலும் ஒரு 28, 2 மார்க் மிஸ் ஆனாலும் இதில் உங்களுக்கு ஒரு 28-29 இந்த ரேஞ்சாவது மார்க் வந்துடும். ஏன்னா நம்மளால் தமிழில் மட்டும்தான் அந்த டார்கெட் ஃபுல் மார்க் பண்ண முடியும், சரிங்களா? அதனால் தமிழ் வந்து நம்ம லாங்குவேஜுங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வாங்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் வந்து பார்க்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மேக்ஸ் வந்து அதே போல் பாருங்கள், சரிங்களா? மேக்ஸ் எல்லாமே ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் வருது, அதனால் தயவுசெய்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேக்ஸை போட்டு பாருங்கள். அதில் எடுத்துக்காட்டு கணக்கெலாம் ஈஸியான மெத்தட்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வேறு இங்கேருந்தும் கணக்கு கேட்கல, ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் வருது. ஸ்கூல் புக்கை தெளிவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு பேப்பர் 1 ஆல்ரெடி நடந்த எக்ஸாம்ஸ்லலாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் பழைய குவெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நம்ம வந்துட்டு பேப்பர் 1 கொஷின்ஸ் எல்லாமே 150 கொஷின் அண்ட் ஆன்சரோட கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் இருக்கிற மேக்ஸ் எல்லாம் எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், போட்டு பாருங்கள், சரிங்களா? அதே போல் சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு 60 மார்க் வருது. ஸோ ஆர்ட்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி சோசியல் வந்து படித்து முடிங்க, கம்ப்ளீட்டாக படிங்க. இதில் நீங்கள் ஒரு 55 மார்க் எய்ம் பண்ணுங்கள், சரிங்களா? நான் சொல்கிறது குறைந்தபட்சம் 55வது நீங்கள் எடுக்கணும். 60 மார்க் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள், 55வது குறைந்தபட்சம் எடுக்க பாருங்கள். அதே போலயே இங்கிலீஷில் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி பழைய கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கொஷின்ஸ் மாடல்லாம் வச்சுட்டு திரும்ப நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அது ஓரியன்டாக எல்லாத்தையுமே பாருங்கள். இந்த கிராமர் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கேட்குறாங்க, ஸோ அதில் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே போல் சயின்ஸ், சைக்காலஜி, சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு தெளிவாக திரும்ப பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பழைய கொஷின்ஸ் நம்ம பேப்பர் 1 இருக்கிறத திரும்ப பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் 1 இருக்கிற கொஷின்ஸு அந்த சைக்காலஜி எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே நல்லா படிங்க, 30 நாள் பிளான் பண்ணுங்கள். டார்கெட் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம், 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டடி பிளானில் 30 நாட்குள்ளேயே நம்ம சப்ஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா அதை போயிட்டு பார்த்துக்கோங்க. எல்லாராலுமே கண்டிப்பாக முடியும். நம்மளுக்கு வந்து 9th தமிழ் புக்கில் ஒரு லைன் எனக்கு பிடித்தமான ஒரு வரி, அது பூட்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறநானூற்று பாடல் ஆலந்தூர் கிழார் வந்து பாடியிருக்கிறார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிக்கோள் இல்லாதவன் வாழ்க்கை வெறும் சதைப்பிண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எப்பயுமே ஒரு குறிக்கோளோடு நம்ம வாழ்க்கை வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். குறிக்கோள் இல்லாமல் நம்ம யாருமே இருக்காதிங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து லட்சியத்தோடு இருங்க. நம்மளும் போயிட்டு வெற்றி பாதையை
தொடர்ந்து போய் வெற்றியை அடையணும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்டோரி வந்துட்டு இந்த ஸ்டோரி சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு புதையல் ஸ்டோரி ஒன்று சொல்லுவோம். இந்த என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு இவ்வளோக்கு ஒன்றாவதுல ஆரம்பித்து, அதாவது எல்கேஜிலேருந்து படிச்சிருப்பீங்க எல்லோரும். இப்போ எல்கேஜியில் ஆரம்பித்து நீங்கள் வந்து இவ்வளோவுக்கு நம்மளும் ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கூல் முடிச்சிட்டிங்க, காலேஜ் முடிச்சிட்டிங்க, எல்லாமே படித்து முடித்தாச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து முடிச்சிட்டிங்க. இன்னும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க, இன்னும் இப்போ 100%ல் 98% கஷ்டப்பட்டீங்க, இன்னும் 2% கஷ்டப்பட்டால் நீங்கள் அடுத்தது வெற்றியை அடைந்து விடுவீர்கள், சரிங்களா? இந்த டைமிங்கில் நீங்கள் உங்கள் வெற்றியை வந்துட்டு பின்வாங்க போகிறீங்களா, வெற்றி அடையாமல் பின்வாங்க போகிறீர்களா? அதுக்காக ஒரே ஒரு ஒரு கதை சொல்கிறேன். நம்ம புதையல் வந்துட்டு ஒரு மனிதர் வந்து புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை தோண்டி கொண்டே இருப்பார். அவர் தோண்ட அவர் ஆரம்பத்தில் நம்பிக்கையோடு தான் தோண்டுகிறார். அது தோண்ட புதையல் வரவில்லை. அந்த மனிதர் வந்து அவரோட நம்பிக்கையை இழக்கிறதால அவரோட முயற்சியை வந்து கைவிடுறாரு. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குழியை தோண்டி 98% இது தோண்டிட்டு முடியல, அவரால் விட்டுட்டு போயிட்டார். நம்பிக்கை இல்லை, அதனால் அவர் முயற்சி செய்யவில்லை, விட்டுட்டு போயிட்டார். வேறொரு மனிதர் வரார், அந்த இடத்தை வந்து தோண்டுகிறார். தோண்டும் பொழுது அவர் தோண்டுற பகுதியில் பார்த்தா கொஞ்சம்தான் அவருக்கு வந்து புதையல் கிடச்சிட்டுது. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இவ்வளோக்கும் நம்ம நம்ம வந்துட்டு நம்மளோட வெற்றியை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டோம், 98% கஷ்டப்பட்டோம், ஒரு 2% கஷ்டப்படுங்க. உங்களுக்கான வெற்றி புதையல் உங்களுக்கு தான் கண்டிப்பாக. ஸோ உங்களோட வாய்ப்பை இங்கே யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். நீங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும். எல்லோரும் நல்லா படிங்க. எல்லாருமே ஒரு வெற்றியாளர்கள் தான். எல்லாருமே டீச்சராக வாழ்த்துக்கள். நம்ம ஏன்னா இந்த டைம் வந்து டெட்டில் நம்ம 82 மார்க் வாங்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ண போகணுன்னா கூட டெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் கேட்கலை, இனிமேல் கண்டிப்பாக அந்த கட்டாயம் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்துட்டு டெட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படிங்க. எல்லாராலையுமே முடியும். முடிந்தால் முயற்சி செய், முடியாதென்றால் பயிற்சி செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாராலையுமே முடியும் கண்டிப்பாக. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். படிக்கிற எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாரையுமே படிக்க சொல்லுங்கள். ஏன்னா 82 மார்க்குங்கிறது நம்மளுக்கு எலிஜிபிள் வாங்குகிற மார்க் தான். ஆல்ரெடி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் பாதியளவு படிச்சிருப்பீங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, நான் ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு, என்ன செய்கிறது, என்னால் எப்படி 30 நாள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நம்ம சொல்கிறதா முடியும், நம்பிக்கை கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும், உங்களால் முடியும். இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து முடிச்சிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு டாப் மார்க் எடுக்க முயற்சி செய்யுங்கள். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரத்துக்கு முயற்சி செய்யுங்கள், சரிங்களா? ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? கண்டிப்பாக உங்களாலே முடியும். அதே போல் பாதி அளவு படிச்சுட்டேன், நான் வந்துட்டு 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆகுது, நான் கொஞ்சம் படிச்சுட்டேன் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 100 above டார்கெட் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும், சரிங்களா? அதே போல் நான் இது வரைக்கும் சுத்தமாக படிக்கலை அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் வந்துட்டு பாஸ் மார்க் வாங்குகிற அளவு ஃபுல்லாக, அதாவது பாஸ் மார்க்னால் 82, நீங்களும் 100 அச்சீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் மார்க் வாங்க முடியும். நம்ம வந்து கொஞ்சம் படித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேப்பர் 1 எழுதுகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் படிச்சுட்டு போயிருந்தால் கூட எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்க முடியும், சரிங்களா? சுத்தமாக படிக்காத ஃப்ரெண்ட்ஸால் தான் எலிஜிபிள் மார்க் வாங்க முடியாது. ஆனால் சிறிதளவு படித்துட்டு போயிருந்தால், அதாவது பாடப்பகுதியில் கொஞ்சம் படிச்சுட்டு போயிருந்தாலே கண்டிப்பாக 82 மார்க் வாங்கியிருக்க முடியும். நல்லா படித்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 100 above வாங்கியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் கேட்டு பாருங்கள், நல்லா அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 100க்கு மேலே போயிருப்பாங்க அவங்க எல்லாருமே. ஸோ எல்லாராலையுமே முடியும். நம்ம தாய் தந்தை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே சரியாக அமைஞ்சிருக்காது. இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ காலேஜ் படிக்கிறது, செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க, பஸ்பேர் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு டிகிரி வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே எல்லாமே சரியாக அமைஞ்சிருக்காது, சரிங்களா? ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்க தான் செய்யுது. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் வெற்றிக்காக இன்னும் 1 மந்த் பாடுபடுங்களேன், இவ்வளோவுக்கு படிச்சிட்டோம்,
இத்தனை வருஷம் நம்ம படிச்சிட்டோம், 1 மந்த் இதுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். 82 மார்க் நீங்கள் வந்து எடுத்து பாஸ் பண்ணுறீங்க. எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் மார்க்கை வந்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாருமே வெற்றியாளராக வர வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.